கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதள என்னாச்சலா நைந்தவிக்கணையார் பதத்தில் நாடிட் கொள்ளனம் அருணாச்சலா நோக்கியை கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டலோ அருணாச்சலா என்போலும் தீனிற இன்புர காத்துன்னு என்னாலும் வாழ்ந்தலோ என்னாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய அதாவது நம்மளோட ரமண பகவானுக்கு வந்து திருவண்ணாமலையில் அந்த அருணாச்சல மலை அதை வந்து அவர் தன்னோட குருவா குருவாயூர் அருணாச்சலான்னு நிறைய பாடியிருக்கார் இந்த ஞான ஆத்ம ஆத்ம ஆத்மவிசாரத்தோடு சேர்த்து நம்ம பகவான் வந்து எல்லாருக்கும் வந்து சொன்னது இந்த கிரி பிரதக்ஷனம் பண்ணுறது இந்த மலையில் அபூர்வமான மூலிகைகள்லாம் இருக்குது சித்தர்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பகவான் வந்து எல்லாருக்குமே வந்து கிரிபிரதக்ஷணத்தை ஒரு சொல்யூஷனாக கொடுத்துருக்கார் இதில் என்னென்னா சூரியனாகம்மாவளோட ரிலேட்டிவ் அதாவது அவாதான் சின்ன வயசுலேயே விடவாயிட்டா அவளோட ப பிரதரோ அவளோட கிராண்ட் சில்ட்ரன் பேரம்பேத்திகள்லாம் வந்தபோதோ கிரிபிரதக்ஷிணம் கூட்டின்னு போனா அப்படின்னு சூரியநகம்மா சொல்கிறா கூட்டின்னு போனேன்னு அப்போ பகவான் கேட்குறாரு எப்படி கூட்டின்னு போனேன் நடக்க முடியாதுன்னு சொன்னேன்னு இல்லை இல்லை வண்டியும் வந்தது பாய் தூரம் அப்போ யாருக்கு புண்ணியம் அப்படின்னு கேட்டார் இப்போ குதிரைக்கா இல்லை குழந்தைகளுக்கா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நடந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வண்டியில் எப்படியோ அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த காலத்தில் நம்ம ஆட்டோவில் பண்ணுற மாதிரி உடனே பகவானே சிரிச்சின்றது ஆமோதிச்சிருக்கார் அது ஏன்னா இப்போ நம்ம கிரிபிரதக்ஷனம் நம்ம என்ன முடியுமோ எதா சக்தி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஓரடி எடுத்து வச்சாக்க அந்த அருணாச்சல மலை நம்மளை நோக்கி நிறைய மடங்கு கூட பின்னாடி வரும் பின்னாடி முன்னாடி எல்லாமே வரும் அந்த ஒரு மெசேஜ் மனசில் தோன்றுறது பகவானோட அட்டண்டன்ஸில் வந் அட்டண்டன்ஸ் இருக்கா இல்லையா பவானுக்கு சர்வ் பண்ணவா அதில் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த வைகுந்தர் பற்றி நிறைய சொன்னேன் அவர் தான் நடுவில் போயிட்டார் கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிறவரோட இன்டர்வியூவை பார்த்தா அவர் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் மேன் அப்படின்னு தெரியுது அப்போ நடந்ததை அப்படி நம்மளுக்கு ஒரு ப படம் பிடிச்சி காமிக்கிறார் அதில் டிபிஆர் டிபி ராமச்சந்திர ஐயர் யார் யாரையோ சொல்கிறார் அதில் பேரெலாம் அப்போ இருந்த ரமணாசிரமம் அப்போ இருந்த சூழ்நிலைகள் அதை வந்து அவரோட அந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்க்கணும் அவங்க ஸ்நேகிதங்களோட பேசிட்டு போவாங்க பகவானுக்கு முன்னாடி இப்படி பீஸ் கிடச்சிச்சு அப்படி பீஸ் கிடச்சிச்சுன்னா அவங்க பின்னாடி பவானை பார்த்துட்டு போவாங்க இல்லையா ஸ்னேகிதங்களோடு போகும்போது பேசி நான் கேட்டிருக்கேன் பவான் எவ்வளோ பெரியது அப்படின்னு அந்த ஒரு பிரவாகமாக அவர் சொன்ன இன்டர்வியூ மனசில் ரொம்ப எப்போ நம்ம அதை அந்த இன்ட்ரூ கிருஷ்ணசுவாமியோட இன்டர்வியூ நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் யூடியூப்பில் பவான்ட்டே நம்ம போனால் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாப்பாஜி வந்து ரமண பகவான்கிட்ட முத முதல்ல வரும்பொழுதும் அவருக்கு அந்த ரூல்ஸ் தெரியாது பகவான் வந்து பன்னெண்டு டு ரெண்டு ரெஸ்ட் எடுத்துப்பாருன்னு தட 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 வந்து பார்க்க வந்துட்டு கிருஷ்ணரை பார்த்துருக்கே கடவுளை பார்த்து அது மாதிரிலாம் கேட்கறச்செல்லாம் அதில் இருக்கிற அந்த ஒரு தாபத்தை பகவான் பார்த்துட்டு அட்டண்டன்ஸ் தடுத்தாலும் இல்லை இல்லை விடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இதே மாதிரி தான் அண்ணாமலை சுவாமி சொல்லியிருக்கார் ஒரு ஆர்மி பர்சன் வந்து பகவான் ஜென்ரலாக வாக்கிங் போகும்போது மலையில் யாரையும் பார்க்க மாட்டார் ஏதாவது நிறுத்தினா பகவான் கோம் வரும் மேலே போயிட்டு வரும்பொழுது ஆனால் இந்த சமயத்தில் அந்த ஆர்மி மேன் வந்து நான் வேன் நிற்கிறது அதுக்குள்ளே நமஸ்காரம் மட்டும் போகணுன்னு வந்தேன் உடனே அண்ணாமலை சுவாமி அட்டண்ட்டாக பிறந்தார் அண்ணாமலை சுவாமி விட்டுட்டார் பகவானும் அவர் அந்த ஆர்மி மேன் ப்ராஸ்ட்ரேட் பண்ணதை நமஸ்காரம் பண்ணதை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அந்த அருணாச்சல பதிகம் அதோடு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் தமிழ் பாராயணம் புக்கை எடுத்துன்னு வந்தேன் உயிருக்கு துணை இது தான் அதாவது இந்த இது பாராயணத்துக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க நம்ம டிவோட்டிஸ்கெலாம் வந்து அதாவது அக வாழ்க்கை அதாவது நம்மளுக்கு அந்த ஒரு அருளில் வந்து அருள் அருள் இல்லா இருக்க அவுலகம் இல்லைன்னு சொன்னார் திருவள்ளுவர் மாதிரி நமக்கு அந்த அருணாச்சலத்துலலாம் தாபம் எது வந்ததுக்கப்புறம் வெளி உலகத்தில் வந்து எங்கேயும் பெருசாக நமக்கு இதெல்லாம் அதாவது அருணாச்சலத்தோடு இருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் இந்த பாரத பூமியில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு டைமுமே ரொம்ப தான் நான் அதை வந்து இப்போ நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி திருப்பியும் சொல்கிறேன் ஏன்னா முன்னாடி கேட்டேலோ இப்போ கேட்குறேலோ இப்போ நாலரை நிமிஷம் பேசி இதுவரையும் கேட்டுன்னு தான் இதை கேட்பேன் முன்னாடி நான் வந்து ஆன்சைட்லாம் வந்தது அப்போல்லாம் வந்து எனக்கு ஆன்மீகமாக நிறையா குரு தேடல் இருந்தது அப்போல்லாம் ஆனால் இதெல்லாம் அவ்வளோவா தெரியல இப்போ சொல்கிறேன் பாரத பூமியில் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது நேத்தி கூட படித்தேன் அரவிந்தோமாதான் சொல்கிறா இந்தியாவில் இறங்கினாலே அந்த ஸ்பிரிச்சுவல் தாபம் வந்து வந்துடும் வைப்ரேஷன்ஸ்னு அது கரெக்டு தான் அதனால் அங்கே ஈஸி சாதனை பண்ணுறதே ஈஸி அங்கே இங்கே வந்து அது மாதிரி பல கோடி மடங்கு கஷ்டப்பட்ட இருக்கு அந்த ஒரு சுவாசமே அந்த ஏரே ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது அதனால அருணாச்சலத்தை யாரும் மறக்காதீங்கோ இருக்கிற டைம்லாம் எல்லாம் அருணாச்சலத்தை நீங்க இருக்கிற இடத்துலையே பக்கத்துல இருக்கிற கோவில் போனாலும் அருணாச்சலத்தை நினைச்சுக்கோங்க தலைவணி என்னை களவி நிற்குணர்ந்து தாளினில் நால்வரை வைத்தாய் தலைவனான் தன்மை என்னவென் பார்க்கும் தலைகுனி சிலையென வைத்தாய் தலைவனான் வளைமான் தனை நிகராதின் தளர்வினு கழிவி நாடிடுவாய் தலைவனா தலைவனாமருணா சலகுலமேதோ தமியனார் தனையுணர்தற்கே ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய் பாழினில் வீழா தேழையை காத்துன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே யாழியாம் கருணை அண்ணலே என்ன வகமிக நாணனன் நிடுமாள் வாழினி அருணா சலவுனை வழுத்தி வாழ்த்திட தலையே அதில் வந்து ஒரு ஒரு இடத்துல எனக்கு இப்போ எனக்கு வரமாட்டேங்கிறது இந்த இதுதான் வந்து இருக்க பார்க்க இதுவாக தெரில ஒரு வைத்தனை வாளா வையகத்துயம் வழியறி மதியழித்திங்கண் வைத்திரிலார்க்கும் மின்விலை துன்பே வாழ்வதில் சாவதே மாண்பாம் பைத்தியம் பற்றி பயனரு மெனக்குன் பதமுரு மறுமருந்தருள்வாய் பைத்திய மருந்தாய் பாரோலி அருண பருப்பத உருபெருபரணே நான் தான் இரு பிரதட்சம் தான் நினைச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ண சொல்கிறேன் நமக்கு வந்து அந்த அருணாச்சல மலையை விட்டாக்க வேறு ஒரு கதி கிடையாது அதுதான் நின்று சின்ன சிவசிவான் தான் இருக்கேன் கேளாதலிக்கும் முன் கேடல் புகழை கேடு செய்யாத ஒரு நாச்சலா நைந்தழிக்கணையார் பதத்தில் நாடி கொள்ளணும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினே ஆண்டு ஒரு தேனர் என்பரகாத்துன்னு என்னாலும் ஆடும் ஆண்டுதல்